ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆத்தூர் தமிழ் மோட்டிவேஷன் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஆட்டோ பேக்கிங் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து எவ்வளோக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ அது எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க கடையில் அப்படின்னா, ஸோ அதை எவ்வளோக்கு விற்கலாம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வேஜஸ்னால் அதுக்கான செலவுகள், அதுக்கான கூலி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாபம், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நாம் வந்து அந்த பொருளுக்கான முழு விலையை வந்து தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளோட விலை 100 ரூபாய். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான செலவு பண்ணியிருப்போம் பேக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான செலவுலாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஒரு 20 ரூபாய். அந்த 30 ரூபா பார்த்திங்கன்னா கூலி, வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கூலி ஒரு கிலோவுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு. ஓகேங்களா? ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா கூலி, மீதி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா. ஒரு நார்மலாக ஒரு மளிகை கடையில் போய் வியாபாரம் பாருங்கள், ஒரு பொருள் வந்து 100 கிராம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஹோல்சேல் எடுத்தால் 100 ரூபாய். ஸோ ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் வியாபாரம் பார்க்கும்போது அவன் 100 கிராம் எவ்வளோ கொடுப்பானா, 20 ரூபாய்க்கு தருவான். ஸோ அவன் வந்து உட்காந்த இடத்துல வந்து வாங்குறாங்க. நாங்கள் வந்து உழைப்பு போடுறோம், உழைப்பை போட்டு பேக் பண்ணி அதில் வந்து நாங்கள் வைக்கிற லாபம் 50 ரூபா. ஓகேங்களா? மீதி வந்து அந்த வேஜஸும் அந்த எக்ஸ்பென்சஸும் சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவங்க வீட்டில் இருக்கவங்க பேக் பண்ணலைனாலும் வேறவங்க பேக் பண்ணாலும் அந்த காசு அவங்களுக்கு போகக்கூடியது. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விலை, அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய். ஸோ அந்த 200 ரூபாவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை பிரிக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 அட்டை பேக் பண்ணணும். 6 அட்டை பேக் பண்ணால் மட்டும்தான் அந்த 200 ரூபாயை நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா அந்த 200 ரூபாய்க்கு நம்ம எத்தனை அட்டை போட முடியும், டிவைடட் பை 6. 200 ரூபாய் போட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 அட்டை போடணும். ஸோ இந்த 6 அட்டை போட்டால் நமக்கு அந்த 200 ரூபாய் கிடைக்கும். அப்படி 6 அட்டை போட்டால் தான் அந்த 200 ரூபாய் கிடைக்கும். ஸோ 6 அட்டைக்கு வந்து 60 பேக்கெட் பண்ணணும் ஒரு கிலோவில். ஸோ 60 பேக்கெட். ஸோ அந்த 60 பேக்கெட்டை வந்து 1000 டிவைட் பண்ணுங்க, 1000 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா, ஸோ என்ன கிராம் வருதோ, ஸோ அந்த கிராமில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபம் ப்ளஸ் வந்து வேஜஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்மளாம் சேர்த்து மொத்தமாக என்ன ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, ஸோ அதிலிருந்து தான் நம்ம இத்தனை அட்டை கால்குலேட் பண்ணி எத்தனை அட்டை போட்டால் நமக்கு இந்த ரூபாய் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம அத்தனை அட்டைக்கான பேக்கிங்கிட்ட போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நம்ம பிரித்து லாபத்தை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கொடை கொடை என்ன சொல்கிறது, கடைக்கடைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீடியோஸ் டைமிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னே நம்ம வந்து வேகமாக பேசுகிறதா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே லென்த்தாக போயிட்டுருக்கு நான் இப்படி பேசுகிறதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சப்போஸ் கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டவுட்ஸை வந்து நான் பேசி உடனே அனுப்பிச்சு விட முடியும். நான் சம்டைம்ஸ் வந்து நான் ட்ராவலில் இருந்தேன்னா நான் ஃபோன் எடுக்க முடியாது சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஸோ அதை என்ன விஷயமோ அதை கேட்டிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.